ஒரு பேனில் ஆயில் சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் கடுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா கலர் சேஞ்சாலும் வதக்கிட்டு போயிருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதை போட்டுவிட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதங்கினிருக்கு புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும் வெந்த ஓரளவுக்கு வதக்கிட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா வெந்துட்ட உடனே மிக்சிச்சாருக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு கடுகு வெந்தியத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க டொமேட்டோவும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்ச வந்தோடனே கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சிடணும் பொறிஞ்சோடனே டொமேட்டோ பேஸ்ட் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அது கூடவே பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரிச்சு வச்சுருந்தா வெந்தயம் கடுகு பவுடர் போட்டுடணும் பவுடர் போட்டுட்டு இது கூடவே நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சோண்டு ஜாங்கிரி வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அது வரைக்கும் வதக்கினா போதும் வதக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள் தேங்க்யூ